எல்லோருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் எப்படி வழிபட வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய மண்டலத்தின் நடுவே சிவபெருமான் உறைந்திருப்பதாக சொல்லப்படுது. சூரியன் சிவனின் அஷ்டமூர்த்திகளில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கின்றார். சூரியனின் தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயனம் என்றும், வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தராயணம் என்றும் சொல்கிறாங்க. தை மாதம் சூரியனின் தேர் பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறும். அன்றைய காலத்தை ரத சப்தமி என்று சொல்கிறாங்க. அன்று சூரியனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகின் நலனை கருதி ராவணனை வெல்ல முயன்ற போது ஸ்ரீ ராமனுக்கு கவசமாக பாதுகாப்பாக சூரியன் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வேதியர்கள் தினமும் ஓதும் காயத்ரி மந்திரம் சூரியனுக்குரியது அப்படின்னும் சொல்லப்படுது. சூரியனை வழிபடுவதால் சிறந்த ஆரோக்கியத்தையும் அறிவுத்திறனையும் வாழ்வில் வெற்றியையும் பெறலாம். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான். சூரிய பகவானை வணங்குவதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும். காலை 7 மணிக்குள் மாலை 5 மணிக்கு முதல் 6 மணிக்குள் சூரிய வெளிச்சத்தில் சிறிது நல்லெண்ணெய் உடல் முழுவதும் தடவிக்கொண்டு 1 மணி நேரம் அமர்ந்திருந்தால் நெடுநாட்களாக நம்மை விட்டு விலகாத நோய்கள் குணமாகிவிடும். சூரிய வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காலையில் நீராடிவிட்டு இளஞ்சூரியனை வழிபாடு செய்வது நம் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்று. இறை வழிபாட்டில் சூரிய வழிபாடே முதல் வழிபாடாக சொல்லப்படுது. சூரிய கடவுள் கொடிநிலை என்று பெயரில் அழைக்கப்படுவதாக தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கு. உலகில் எழுந்த பழமையான நூலான ரிக்வேதத்தில் சூரிய வழிபாடு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஐரோப்பியா, தென் அமெரிக்கா, சீனா முதலிய நாடுகளில் சிதைந்த நிலையில் சூரியனார் கோவில் இருக்குது. ரிக்வேதம் சூரியனை 3 விதமான அக்னியில் குறிப்பிடுறதா சொல்லப்படுது. சூரியன் காலையில் ரிக்வேத சொரூபமாக, மதியத்தில் யஜுர்வேத சொரூபமாக, மாலையில் சாம வேத சொரூபமாக காட்சி தரதா சொல்லப்படுது. சூரியன் ஒவ்வொரு பருவ காலத்திலுமே ஒவ்வொரு நிறத்தில் காட்சி தராரு. வசந்த காலத்தில் தங்க நிறத்திலும், வெயில் காலத்தில் செண்பகப்பூ நிறத்திலும், மழை காலத்தில் வெண்மை நிறத்திலும், கார் காலத்தில் கருமை நிறத்திலும், முன்பனி காலத்தில் தாமரை நிறத்திலும், பின்பனி காலத்தில் சிவப்பு நிறத்திலும் விளங்குவதாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் 7 குதிரைகளை பூட்டிய காலம் என்ற ஒற்றை சக்கரம் தேரில் பவனி வருவராக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரதத்தை சப்தரதன்று விஷ்ணு சூரியனுக்கு அளித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரத சாரதியாக காசிப்ப முனிவரின் மகனான அருணன் விளங்குகின்றாங்க. இவருக்கு இடுப்புக்கு கீழே அங்கங்கள் கிடையாது. மகா விஷ்ணுவை போல சூரியனுக்கும் சங்கும் சக்கரமும் உண்டு. இதனால வைஷ்ணவர்கள் சூரியனை சூரிய நாராயணன் என்று போற்றுறாங்க சொல்லப்படுது. சூரிய மண்டலத்தின் நடுவே சிவபெருமான் உதித்திருப்பார் எப்படின்னும் சொல்கிறாங்க. சூரியன் சிவனின் அஷ்டமூர்த்திகளில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கின்றார். சூரிய தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தில் தட்சிணாயனம் என்றும், வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தில் உத்தராயணம் என்றும் அழைக்கிறாங்க. தை மாதத்தில் சூரியனின் தேர் பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறும். அன்றைய நாளுக்கு ரதசப்தமி என்ற பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ராமச்சந்திரமூர்த்தி உலகின் நலனை கருதி ராவணனை வெல்ல முயன்றபோது ஸ்ரீ ராமனுக்கு கவசமாகவும் பாதுகாப்பாகவும் சூரிய பகவான் இருந்திருக்காரு. சூரியனுக்கென்று தனியே ஒரு சில ஆலயங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரிசாவில் சூரியனுக்கான கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. நம் ஆரோக்கியத்துக்கு அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான். காலை 7 மணிக்குள் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் நம்ம சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது மிக அதிக பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேத கால ரிஷிகள் சூரியனை தண்ணீருக்கெல்லாம் ஆத்மா என்று குறிப்பிடுறாங்க. சூரிய ஒளியில் நிறப்பிரிகை ஏற்படாமல் 7 வண்ணமாக பிரிகிறது. 7 வண்ண ஒளியின் சேர்க்கையே சூரிய ஒளி. சூரியனுக்கு 7 குதிரைகள் என்ற வேதம் வர்ணிப்பதில் சூட்சமம் இருக்கிறதா சொல்லப்படுது. சூரிய வழிபாட்டால் தோல் நோய், கண் நோய் குணமாகிவிடும்.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருந்து கொண்டே தான் இருக்கு. ஒருவருக்கு இருக்கும் பிரச்சனையானது அடுத்தவருக்கு இருப்பதில்லை, அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனையானது உங்களுக்கு இருப்பதில்லை, அவ்வளவுதான் தவிர. ஆனால் பிரச்சனைக்கு மட்டும் வாரண்டி கொடுக்கும் அளவிற்கு எல்லோருடைய வாழ்க்கையும் நிச்சயம் இருக்காது. அதை எதிர்கொண்டு சமாளிக்க மனதில் தைரியம் வேண்டும். ஒரு சிலர் எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட உடனே மனம் திறந்து விடுவாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது கோடான கோடி பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம். நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருது ஒரு விஷயம். ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அறிவியலில் கூட சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்காங்க. சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவர்கள் சூரியனுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். எப்படி செய்வது? இதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சூரியனுடைய பிரகாசமான ஒளியை போன்று உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பது முற்றிலும் உண்மை அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நம்முடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சுய ஜாதகத்தில் சூரியன் அமர்ந்த வீடு இருக்கும் இடமே பிரதானமானது. சூரியன் சரியான இடத்துல அமர்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அவரை போல ஒளிமிக்கதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அவர் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து விட்டால் வாழ்க்கையில் தொடர் போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு செப்பு பாத்திரத்தில் தினமும் இரவு தூங்கும் முன்பு சிறிதளவு தண்ணீரையும் அதில் நவ தானியங்களையும் கூட சேர்த்து கொள்ளலாம். தானிய வகைகள் ஏதாவது ஒன்றை கட்டாயமாக அந்த தண்ணீரில் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பின்னர் மறுநாள் காலையில் சூரிய உதயமாகும் நேரத்தில் சூரிய பகவானுக்கு அந்த தண்ணீரை தினமும் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்கி புதிய வழி பிறக்கும் என்பது ஐதீகம். எந்த கதவை திறந்தாலும் அடைத்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். வழியே இல்லாத நேரத்தில் புதிய கதவு ஒன்று திறக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் வேளையில் சூரிய பகவானுடைய இந்த வழிபாடு மிகவும் அவசியம். சூரியனை மிஞ்சிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் கிடையாது. சூரியன் இல்லை என்றால் பூமியும் கிடையாது. சூரிய கடவுளை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது நிச்சயம் இருக்காது. கோவில்களுக்கு செல்லும் பொழுது சூரியனுக்குரிய வஸ்திரங்களையும் நவகிரக சூரியனுக்கு அணிவித்து வந்தால் சுப காரியங்கள் தடைகள் நீங்கும், சுப செய்திகள் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த உலகத்தில் ஜீவராசிகள் நல்ல முறையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் என்றால் ஒளியை நம்பிதான் எல்லா பணிகளுமே நடைபெறுகிறது. அந்த வகையில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் மனம் புத்துணர்வு அடைவதோடு மன அமைதியும் கிடைக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. சூரிய வழிபாடு மிகவும் முக்கியமான வழிபாடு. எல்லா வழிபாடுகளிலுமே மிகவும் முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தா அது சூரிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். சூரியனை இரு கரங்களையும் கை கூப்பி தலைக்கு மேல் வைத்து கொண்டு வணங்க வேண்டும். இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை வழிபட வேண்டும். அதன் பிறகு சூரியனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை மனதார வழிபட வேண்டும். சூரிய வழிபாட்டை முடிந்ததும் நீங்கள் நின்ற இடத்திலேயே மூன்று முறை சூரியனை சுற்றி வழிபட வேண்டும். மேற்கண்ட முறையில் தினமும் நம்ம சூரிய வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சக்திகள் உருவாகும். அவர்களிடம் இருக்கின்ற நேர்மறையான சக்திகள் அவர்களின் குடும்பத்தாருக்கு பரவி அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான குணசக்திகள் நீங்கும். வசிக்கின்ற வீட்டிலும் குடும்பத்திலும் நேர்மறையான அதிர்வுகள் உண்டாகி மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெருக்கும். நோய்கள் துஷ்ட சக்தி பாதிப்புகள் போன்றவை நீங்க பொருளாதார வலிமை பெற சூரிய வழிபாடு மிகவும் பயனுள்ள ஒன்று அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.